ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், இந்தியன் 2 அப்டேட், 100 கோடி பட்ஜெட்டில் உருவாகும் சூர்யா திரைப்படம்னு பல இன்ஃபர்மேஷன்ஸோட வருது காம்பஸ் சினிமா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோஸ்கோபிக் 3D ஹாரர் படம் லிசா. இந்த படத்துல அஞ்சலி லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை 8K ஹீலியம் கேமரால ஷூட் பண்றாங்க. இது நம்ம யூஸ்வலா பாக்குற படத்தை விட குவாலிட்டி பெட்டராவே இருக்கும். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ராஜு விஸ்வநாத் இயக்குறாரு. கடந்த வாரம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பார்க்கவே வித்தியாசமாவும் பயங்கரமாவும் இருக்கு. பாலிவுட்ல சூப்பர் ஹிட் ஆகி நேஷனல் அவார்ட் வின் பண்ண குயின் படம் தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம்னு 4 லாங்குவேஜ்ல ரீமேக் ஆகிட்டு இருக்கு. இதன் தமிழ் வெர்ஷன்ல காஜல் அகர்வால் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்ல தமன்னா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனை முதல்ல நீலகண்டா டைரக்ட் பண்றதா சொல்லி அப்புறமா விலக பிரசாந்த் வர்மா இப்போ தெலுங்குல இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சில மாதங்களாகவே ஸ்டாப் ஆகி இருந்த இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ மைசூர்ல ஸ்டார்ட் ஆகி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. இந்த படம் பாலிவுட்ல ஹிட் ஆன மாதிரி மத்த லாங்குவேஜ்லயும் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓவியாக்குன்னு தனியா ஓவியா ஆர்மின்னு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து நடிக்கும் படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கு. அந்த வகையில ஓவியா நடிச்சு சூப்பர் ஹிட் ஆன களவாணி படத்தோட செகண்ட் பார்ட் ஷூட்டிங்ல ஓவியா ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல முன்னாடி இருந்ததை விட ரொம்ப போல்டான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்களாம் ஓவியா. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப ரொம்பவே விறுவிறுப்பா தஞ்சாவூர்ல நடந்துட்டு இருக்கு. இன்கிரெடிபிள்ஸ் 2 படத்தோட ட்ரைலர் சமீபத்துல ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாரையுமே கவர்ந்திருக்கு. இந்த படம் இந்தியாவில இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு 4 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. இன்கிரெடிபிள்ஸோட ரொம்ப ஃபேமஸ் ஆன ஹெலன் பார், பிரபலமான எலாஸ்டிக் கேர்ள்னு சொல்லப்படும் இந்த கேரக்டருக்கு ஹிந்தி வெர்ஷன்ல கஜோல் டப் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல அதுவும் இந்த கேரக்டருக்கு ஹிந்தியில டப் பண்ணனது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க கஜோல். இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அனுஷ்கா கடைசியா பாகமதி படத்துல ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா அவங்களுடைய பெயர் எந்த படத்திலயுமே அடிபடல. அவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுலயே ஏதோ சிக்கல் இருக்கிறதா பலரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா இப்ப சமீபத்துல எல்லாமே சரியாகி ஆன்மீக பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தெலுங்குல டைரக்டர் ஜெயேந்திரா சொன்ன கதைய ரொம்பவே பிடிச்சு போனதுனால அதுல நடிக்க ஓகேயும் சொல்லிருக்காங்க. ஜெயேந்திரா இயக்கும் இந்த படத்துல கோபிசந்த் நடிக்கிறாரு. இத பத்தின அபிஷியல் நியூஸ் கூடிய விரைவில் எதிர்பார்க்கப்படுது. கமல் தற்போது இந்தியன் 2 படத்துல நடிக்க இருக்காரு. நீண்ட கால கேப்புக்கு பிறகு சங்கர் அண்ட் கமலோட காம்போ மீண்டும் இணைய இருக்கு. சங்கர் தற்போது 2.0 படத்தோட ஃபைனல் கிராபிக்ஸ்க்கு இடையே இந்தியன் 2 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளையும் கவனிச்சுட்டு இருக்காராம். அந்த வகையில இந்த படத்துல மியூசிக் டைரக்டரா அனிருத் ஜாயின் பண்ணிருக்காரு. தில் ராஜு தயாரிக்கிறதா இருந்த இந்த படத்தை இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எந்திரன் 2.0 படம் ரிலீஸ்க்கு பின்னாடி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண இருக்காராம் சங்கர். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை எழுத்தாளர் ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து, லக்ஷ்மி சரவணகுமார்னு 3 பேர் சேர்ந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்காங்களாம். சஞ்சய் தத்தோட பயோபிக்கான சஞ்சு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அமோக வரவேற்பை பெற்று வருது. இந்த படத்துல முன்னாடி சஞ்சய் தத்தோட அப்பா சுனில் தத்தோட கேரக்டர்ல அமீர்கானை தான் முதல்ல அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா அமீர்கான் அதை மறுத்தது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். சமீபத்துல அமீர்கான் தான் ஏற்கனவே தங்கல் படத்துல அப்பா கேரக்டர்ல நடிச்சதால சஞ்சு படத்துக்கு ஒத்துக்கல. தொடர்ந்து அப்பா கேரக்டர்ல நடிச்சா யங் ரோல்ஸ் கிடைக்காதுன்னு அதனாலதான் ஒத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு. நியாயமான விஷயம் தானே. மணிரத்னம் இயக்கத்துல செக்க சிவந்த வானம் படத்தோட ஷூட்டிங் சமீபத்துல துபாயில முடிஞ்சிருக்கு. மல்டி ஸ்டார்ஸ் பலர் நடிக்கும் இந்த படத்துல ரீசெண்டா மிஸ் இந்தியா ஃபைனலிஸ்டான டயானா எரப்பா இணைஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்க ஒன் ஆஃப் த லீட் ரோல்ல நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல அரவிந்த் சுவாமி, அருண் விஜய், விஜய் சேதுபதி, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதிதி ராவ்னு பலரும் நடிச்சிட்டு வரும் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பெரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு வருது. பிரியங்கா சோப்ரா குவாண்டிகோங்கிற ஒரு அமெரிக்கன் டெலிவிஷன் சீரீஸ்ல நடிச்சு அமெரிக்கா அளவுல பிரபலமாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் படங்கள்லயும் நடிச்சிட்டு வரும் இவங்க அமெரிக்காவை சேர்ந்த இளம் பாப் பாடகரான நிக் ஜோனாஸுடன் நெருக்கமாக இருப்பதா தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேருமே பல இடங்களை சுற்றி சோசியல் மீடியால ஷேர் பண்ண எல்லா போட்டோஸும்
செம்ம வைரலா பரவிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே காதலிக்கல, இருந்தாலும் வெறும் வதந்தி தான் சிலரும் சொல்றாங்க. பொறுத்திருந்துதான் பாப்போமே. சூர்யா இப்ப கேவி ஆனந்த் இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை சுமார் 100 கோடி அளவுல திட்டமிட்டு இருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படத்தை எடுக்க திட்டமிட்டு இருக்கிறாராம் கேவி ஆனந்த். இந்த படத்தோட ஷூட்டிங்க ஜூலை மாதம் லண்டன்ல ஸ்டார்ட் பண்றதா திட்டமிட்டு இருக்காங்க. அதை தவிர அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரேசில் ஆகிய நாடுகள்லயும் இந்தியாவிலும் எடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க படக்குழு. இந்த வாரம் தமிழ், மலையாளம், ஹிந்தி இப்படி இந்தியன் சினிமாவில் நடந்த பல விஷயங்களை நம்ம காம்பஸ் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அடுத்ததான் வரப்போகிறது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்களோட டே டு டே லைஃப்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத காம்பஸ் வைரல்ல பார்க்கலாம். ரகுல் பிரீத் தன்னுடைய அம்மாவோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த செல்ஃபி பிக்சர் தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. சிஎஸ்கே கப் சென்னைக்கு வந்ததும் அதை கோயில வச்சு பூஜை பண்ணாங்களாம், அதோட பிக்சர் தான் சமூக வலைதளங்களில் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. 3 இயர்ஸ் ஆஃப் பிரேமம் படத்தை கொண்டாடிய பல லட்சம் பேர் பிரேமம் படத்தோட போஸ்டரையும் ஸ்டேட்டஸையும் போட்டு வைரல் ஆக்கியிருக்காங்க. ஜர்னலிஸ்டா யூடான் படத்துல நடிக்கிற சமந்தாவோட படப்பிடிப்பு போட்டோஸ் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. தில்லுக்கு துட்டு படத்துல சந்தானம் எடுத்த பூமரங் பிக்சர் தான் இப்ப செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. கஜினிகாந்த் படத்தோட இறுதி கட்ட போட்டோ ஷூட் பிக்சர் தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. சிஎஸ்கே வின் பண்ணி சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிற டைம்ல பிளைட்ல ஒர்க் பண்ற ஏர் ஹோஸ்டர்ஸ் அண்ட் பைலட் அவங்க கூட கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அதோட தோனி டயர்டா பிளைட்லயே தூங்கிய இந்த பிக்சர் தான் சோசியல் மீடியால செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. அல்லு அர்ஜுன் தன் பிரதர் அல்லு சிரீஷ்க்கு பர்த்டே விஷ் பண்ணி அப்லோட் பண்ண இந்த பிக்சர் தான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. எஸ் ஃபைனலா இந்த குட்டி சுட்டி தோனி மகளான சிவாவோட இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. பிரைவேட் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட் ரீசெண்டா ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல புதுசா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிற கேஜெட்ஸ், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இப்படி டெக்னாலஜில எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அடுத்த செக்மெண்ட் காம்பஸ் அப்டேட். இஸ்ரேலை சேர்ந்த டாக்டிக்கல் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் தனது ட்ரான் ஃபார் அன்னேம்டு கேஷுவாலிட்டி இவாக்குவேஷன் மிஷன்ல தான் வெளியிட்ட ட்ரான் ஒன்றின் முதல் செயல் விளக்கத்தை காட்சியளிச்சிருக்கு. இந்த ட்ரான் கிட்டத்தட்ட 160 km/h ஸ்பீட்ல பறக்குமா. அது மட்டும் இல்லாம ஒரே சமயத்துல 2 பேஷண்ட்கள் வரை எந்தவித உதவியுமே இல்லாம அது கொண்டு செல்லுமாம். இதில் டர்போஷாப்ட் என்ஜின் மற்றும் அட்ஜஸ்டபிள் ரூட்டர்ஸ் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாம வீடியோ கேமரா வசதியும் இருக்குதான். இந்த வீடியோ கேமராவின் மூலம் சுயநினைவுகளுடன் இருக்கும் பேஷண்ட்களுடன் பேசலாம். வாட்ஸ்அப் தற்போது கிளிக் டு சாட் என்று ஒரு புதிய அம்சத்தை வெளியிட்டிருக்கு. இந்த அப்டேட்டின் மூலமா நமது கான்டாக்ட்ல இல்லாதவங்களுக்கும் அவங்களோட நம்பரை சேவ் பண்ணாமலே மெசேஜ் பண்ணலாம். நாம நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் யூஆர்எல் லிங்க் ஒன்ன கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலமா நம்ம ஒவ்வொரு முறையும் ஒருவரோட கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ண வேண்டிய அவசியமே இனி இல்லை. ஒன் பிளஸ் 6 தற்போது அதிக அளவுல விற்பனையாகும் ஸ்மார்ட் போனா இருக்கு. விலையிலும் அதில் இருக்கக்கூடிய அம்சங்களும் சிறந்ததாகவும் இருக்கு. இதன் இ காமர்ஸ் பார்ட்னரான அமேசான் நிறுவனம் இந்த மாடல் போன்களை விற்பனையில நம்பர் 1 இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதோட ஸ்பெஷல் எடிஷனான மார்வெல் அவங்கர்ஸ் மாடலும் சம அளவுல விற்பனையாவதா கூறப்படுது. யூஎஸ்ஐ சார்ந்த இமேஜின் டெக்னாலஜிஸ் தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் டயக்னோஸ்டிக் டூல் ஒன்ன உருவாக்கி இருக்காங்க. ஆஸ்டியோ டிடெக்ட் எனப்படும் இது கையில ஏற்படும் பிராக்சரா கண்டறியும். இதுல இருக்கும் மெஷின் லேர்னிங் மற்றும் அல்காரிதம் வசதியுடன் இருக்கிறதுனால பிராக்சர் ஆன இடத்தை ஸ்கேன் பண்ணலாம். மேலும் இது 2D எக்ஸ்ரே இமேஜ்களை ஸ்கேன் செய்யறது மூலமா காயத்தை துல்லியமா ஸ்டடியும் பண்ணலாம். FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை மார்க்கெட்டிங் செய்ய அனுமதிச்சிருக்காங்க. கூகுள் தற்போது தன்னுடைய புதிய வெர்ஷன் பிரவுசர் ஒன்றை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. க்ரோம் 67 என அழைக்கப்படும் இந்த பிரவுசர்ல இதனோட யூசர் சைன் இன் பண்ணாமலேயே வெப்சைட் குள்ள போலாம்.
வெப் ஆத்தன்டிகேஷன் எனப்படும் பயோமெட்ரிக் முறையான பிங்கர் பிரிண்ட் மற்றும் ஃபேஸ் இமேஜ் வச்சு சைன் இன் பண்ணலாம். இந்த புதிய கூகுள் வெர்ஷன் மூலமா நம்ம ஒவ்வொரு முறையும் சைன் இன் பண்ண வேண்டிய அவசியம் இனி கிடையாது. நம்ம உடலையும் மனசையும் எப்பவுமே இளமையா வச்சிருக்கிற ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ் தாங்க. இந்த வாரம் விளையாட்டு உலகத்துல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத காம்பஸ் ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கலாம். T20 கிரிக்கெட்டிற்கு தற்போது நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதனால டெஸ்ட் கிரிக்கெட்டிற்கான முக்கியத்துவமும் குறைஞ்சிட்டு வருது. டெஸ்ட் போட்டியை காண ரசிகர்கள் 5 நாட்கள் தொடர்ச்சியாக வருவது தற்போதுள்ள நிலையில கடினமான விஷயம். இதனால டெஸ்ட் கிரிக்கெட்டை நேரில் வந்து பார்க்கும் ரசிகர்களின் எண்ணிக்கை வெகுவாகவே குறைஞ்சிருக்கு. இந்த நிலையில T20 புறந்தள்ளி விட்டு டெஸ்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் கேப்டன் கிரேம் ஸ்மித் தெரிவிச்சிருக்காரு. நார்வே நாட்டின் ஸ்டாவாங்கரில் அல்டி பாக்ஸ் நார்வே செஸ் தொடர் நடைபெற்று வருது. பல சாம்பியன் பட்டங்களை வென்ற இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தனது முதல் ஆட்டத்தில் அர்மேனியாவின் லெவான் அரோனியை எதிர்கொண்டார். இந்த ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரண்டாவது ஆட்டத்தில் ஹிகாரு நகமுராவை எதிர்கொண்டார். கருப்பு காய்களுடன் விளையாடிய ஆனந்த் 39வது நகர்த்தலுக்கு பின் அதுவும் டிரால முடிஞ்சிருக்கு. அடுத்த ஆட்டம் வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்கிலாந்து சென்றுள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி அபாரமா வெற்றியும் பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி ஜூன் மாதம் நடைபெற இருக்கு. இந்த போட்டிக்காக இங்கிலாந்து வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்கின்ஸின் தொடையில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இந்த தசைப்பிடிப்பின் தாக்கம் சற்று தீவிரமாக உள்ள நிலையில் பென் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக சர்ரே அணியின் ஆல்ரவுண்டர் சாம் குரான் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்காரு. ஆனால் ஸ்டோக்ஸ் அணியிலிருந்து விலகவில்லைன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முன்னணி வட்டு எறிதல் வீரராக திகழ்ந்தவர் விகாஸ் கவுடா. 35 வயதாகும் இவர் காமன்வெல்த் போட்டியில பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையும் பெற்றவர். கடந்த ஆண்டு புவனேஸ்வரில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் தொடர்ல வெண்கலப் பதக்கம் வென்றார். அதன் பின் முக்கியமான போட்டிகளில் அவர் பங்கேற்கவில்லை.